மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பட் அது பாப்புலர்லி நோன் ஆஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன். ஃபுல் இந்தியாவில் வந்து ஹோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஓப்பன் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் எந்த கிராஜுவேட் ஆனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக ஆனாலும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். நம்ம படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் கொஷின்ஸ் எழுதி கொஷின்ஸ் எழுதிட்டு அதுக்கு ஆன்சர் நம்மளாகவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது இந்த எக்ஸாமினேஷன் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமினேஷன்லையும் குறிப்பாக சிவில் சர்வீஸில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மெனி ஆஃப் அஸ் டோன்ட் டூ வெரி வெல் இந்த எக்ஸாமினேஷன் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். எல்லாம் படிச்சிருக்கோம், ஆனால் அந்த டைம் ஃப்ரேமில் உட்காந்து நம்ம ஒரு மாக் எக்ஸாம் எழுத மாட்டோம். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளாவே வந்து மாக் எக்ஸாமினேஷன்ஸ் மாக் குவஷன்ஸ் செட்டப் பண்ணிக்கணும். நிறைய படித்த பிறகு உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் குவஷன்ஸ் வரலாம், வாய்ப்பு இருக்குது, வேறு சப்ஜெக்ட் வேறு புக்கில் இருந்து குவஷன்ஸ் எடுக்கலாம், மாதிரி குவஷன்ஸ்லாம் எடுக்கலாம், மாடல் குவஷன்ஸ் எடுக்கலாம். எடுத்து நீங்கள் நீங்களாவே செட் பண்ணி எக்ஸாமினேஷன் மாதிரி செட் பண்ணி 3 hours எக்ஸாமினேஷன்னா 3 hours நார்மலாக ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் எத்தனை கொஷின்ஸ் போடுறாங்க அதே மாதிரி அந்த கொஷின்ஸ் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணணும். கரெக்டாக அந்த 3 hours நம்ம சால்வ் பண்ண முடியறதா இல்லையா அதை பார்க்கணும். அப்படி உங்களுடைய ஆக்சுவலேஸ் ரொம்ப நல்லதா, நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் போய் உட்காந்து எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டில் உட்காந்து எழுதிருக்கீங்க. ஸோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு கொஷனுக்கு, எவ்வளோ டைம் வந்து நம்ம எவ்வளோ எந்த லிமிட்டில் எழுதணும், அதை ஹவு மெனி வேர்ட்ஸ் எழுதணும், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் வெரி சிம்பிள் திங்ஸ் பட் நார்மலி இட் இஸ் நாட் டன். ஏனென்றால் இதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும், டெடிக்கேஷன் வேணும், சின்சியாரிட்டி வேணும். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் நம்மளே நீங்களே வந்து சிந்திச்சு பாருங்கள், எத்தனை எக்ஸாமினேஷனுக்காக நம்ம மாக் டெஸ்ட் 10 mock tests எடுத்துட்டு போவோம். மேக்ஸிமம் அந்த ஒரு கேள்வி நெகட்டிவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் எடுப்போம், 2 tests எடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் எக்ஸாமினேஷன் உட்காந்து. ஸோ தட் திஸ் மாக் டெஸ்ட் வித் த ரியல் எக்ஸாமினேஷன் சிமுலேஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல யூ வில் பி வெல் எக்யூப்டு, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும், எக்ஸாமினேஷன் எழுதும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் விச் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ.
இன்றைக்கு வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிறது. இப்போ சென்னையில கூட நிறைய கோச்சிங், இப்போ சிவா அகாடமி இங்கே இருக்கிறது, சென்னையில நிறைய அகாடமிஸ் இருக்கிறது, இன்னும் நாசல் அகாடமிக்கு போய் போய் பேசியிருக்கிறேன். டெல்லியில் நிறைய அகாடமிஸ் இருக்கிறது, ராவ் ஸ்டடிஸ் இருக்கிற மாதிரி ராஜராமன் ராவ் இருக்கிறது, சென்னையில் சங்கர் அகாடமி இருக்கிறது, இங்கே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீங்க IAS IPS
ஐபிஎஸ் நான் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வந்து இந்த கருத்தரங்கிற்கு கலந்து கொண்டது ரொம்ப சிறப்பாக இருக்கு. எதற்காக இதை நடத்துகிறோம், அதனால் என்ன பயன் என்று நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் நிச்சயமா. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டியூட் இருக்கு, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றதுக்காண்டி தான் இவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். டெஃபினட்டாக உங்களுக்கு அது வந்து இதனுடைய நிர்வாக தலைவர் சிவா திரு சிவா அவர்கள் உரையாற்றுவார். முற்றிலும் இலவசம் இந்த ஆலோசனை, முற்றிலும் இலவசம். அதனால எங்கெங்க நடத்த போறாங்க அந்த ஆட்களை வச்சே இங்கேயே நம்ம கொண்டு வந்துடலாம் சேலத்தில். அவர் ஒரு இது ஒரு நம்மளும் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியலனாலும் நாம் ஒரு இது இன்ஸ்டியூட்டாக எடுத்து நடத்தி வருங்கால கனவோடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் ஏன் உருவாக்கக்கூடாது. சில பேருக்கு போக முடியாது, எல்லாம் இருக்கும் போக முடியாது. நாமும் பங்கேற்று ரோட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு இதுக்குமே போய் பங்கெடுத்துக்காது. அதில் ஏதாவது சேவை பண்ண போனோம் இருக்கா அப்படின்னா மட்டும்தான் எங்களுடைய சேவைகள் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டுக்காகட்டும் டாக்டர் இந்த மாதிரி நான் வந்து கல்லூரி படிப்பு முடித்த காலத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னால் போக முடிஞ்சது. ஆனால் அந்த ஐட்டில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பாக உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய திருமதி ரோஹினி பாஜ்பாகரி அவர்கள் காலேஜ் படிக்கும் போதே ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய முதல் அட்டம்ப்ட்லேயே ஐஏஎஸ் அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சது. நாங்கள் படிச்சு முடிக்கக்கூடிய காலத்தில் எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு சேலம் மக்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குது. அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் சேவை மனப்பான்மையோட சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஐஏஎஸ் அகாடமின்னு நான் இதை தான் சொல்லுவேன். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி பெற்றோர்களையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த அவர்களுடைய குழந்தைகளையும் இந்த ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்கி முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நம்பிக்கை என்கின்ற இந்த தீயை மூட்டி விட்டுருக்குது சிவா அக்கடமி. படித்தால் கடின உழைப்பு இந்த இரண்டும் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான தாரக மந்திரங்கள் என்பதை மிக அழகாக நமது சிவா அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். நிச்சயமாக ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று நாங்கள் நடக்கிறோம். சிவா ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். சேவை மனப்பான்மையோடு அந்த அகாடமி நடத்திட்டு இது சேலம் மக்கள் மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு நினச்சேன். பட் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நான் டஃப் இல்லை, டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். விருப்பப்பட்டு எது பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கு. நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பாசிட்டிவாக இங்கிருந்து வெளியில் போகிறதா ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக மேம். To give help for all of the poor people. First of all, I thought about myself, IAS is a so toughest course, but still now I get a self-confident upon myself with this opportunity for attending this seminar. That's my motto. And one more thing, all of the poor people try to become a good future in themselves. ஸோ எல்லா தரப்பு மக்களும் வந்துட்டு இல்லை இன்டர்ஃபியர் ஆகலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய மோட்டிவ். தேங்க்யூ வெரி மச். இன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது? வெரி யூஸ்ஃபுல்லாக நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, பட் அது கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர். அண்ட் நீங்கள் நினச்சது ரொம்ப நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ. சின்ன வயசு கனவு ஐஏஎஸ் தான். அதுக்கு தான் இந்த கோச்சிங் சென்டரில் தான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இதை. டஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க, பட் ஈஸி தான் அது. நான் ஒரு பிசிஏ கிராஜுவேட்டு. நான் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்று வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதை வச்சு என்னால் வீட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். நான் எடுத்த சப்ஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே சார். அச்சீவ் பண்ணுறதுக்கும் என்ன இன்னும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
ஹார்ட் ஒர்க், அது ஒன்று மட்டும்தான். தொலைபேசி எண் 0427-4050518, செல் நம்பர் 8825451519.